தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சசிராஜ் எஜுகேஷனிலிருந்து பேசுவது உங்கள் சிவா நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற சீரியஸு டீன் பிஎஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒவ்வொரு லெசனுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எந்த லெசனை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் ரெண்டாவது லெசன் வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற ஒரு லெசன் அந்த லெசனுக்கான முக்கியமான உங்களுக்கு தெரியுமா இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்குது மட்டும் இல்லாமல் டேப்லர் காலத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் சே சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ் மாணவர்களுக்காக தனியாக வந்து ஒரு டெலிகிராம் குரூப் வந்து லிங்க் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி அது உள்ளே வந்துக்குங்க சரிங்களா கிளிக் பண்ணாலே டைரெக்டாக நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க சரிங்களா இது என்ன பர்பஸ் அப்படின்னா நம்ம டீஎன் பீஸு சம்மந்தமாக எல்லா நோட்ஸும் வந்து இதில் வந்து போடுவோம் சரிங்களா இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே சரிங்களா இந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க அந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள் கர்நாடகா போர்கள் அப்படிங்கிற மாரி ஒரு மூணு போர் வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த வருஷம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் உலக போர் முதல் கர்நாடகா போர் முதல் கர்நாடக போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு இந்த பீரியடில் நடந்திருக்கு அடுத்தது இரண்டாம் கர்நாடக போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு மூன்றாவது கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற மாரி மூன்று கர்நாடக போர்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வருஷம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டீன் கேட்டு வச்சுருக்காங்க சரிங்களா மூன்றாம் கர்நாடக போர் வந்து எந்த வருஷம் நடந்தது அப்படினு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் சரிங்களா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட் மீட்டில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா ஒரு வாட்டி பார்த்தாலே போதும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆங்கிலேய மைசூர் போர்கள் மைசூர் போர்கள் வந்து எத்தனை போர்கள் இருக்குது எந்தெந்த வருஷம் நடந்திருக்கு மொத்தம் நான்கு நாலு மைசூர் போ போர்கள் இருக்குது நான்கு மைசூர் போர் போர்கள் அதாவது முதல் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது அறுபத்தி ஏழுலேருந்து அறுபத்தி ஒம்போது வரைக்கும் நடந்திருக்கு இரண்டாவது மைசூர் போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் நடந்திருக்கு அடுத்தது மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஓகேங்களா நான்கு மைசூர் போர்கள் என்னென்ன எந்தெந்த வருஷம் கேட்டு வச்சுருவாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஆங்கிலேய மராத்திய போர்கள் மராத்திய போர்கள் எந்தெந்த வருஷம் எத்தனை போர்கள் மராத்திய போர்கள் அப்படிங்கிறது மூணு போர் இருக்குது முதல் ஆங்கிலேய மராத்திய போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு வரைக்கும் அதேமாதிரி மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு வரைக்கும் நடந்திருக்கு சரிங்களா முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக டீன்பேஸ்லேருந்து இதிலேருந்து ஏதாச்சும் ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா இன்ஃபர்மேஷன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் ஐசிஎஸ் தேர்வு அப்படின்னா இண்டியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இப்போ நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறோம்ல அப்போது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல ஐசிஎஸ்சி எக்ஸாம் தான் சொல்லுவாங்க அந்த எக்ஸாமில் முதல் இந்தியர் யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர் அவர் தான் பார்த்தோன்னா தேர்ச்சி பெற்றுருக்காரு சரிங்களா ஐசிஎஸ் எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணது யார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டாங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர் அவர் தான் வருஷம் ஆயிரத்தி அறுபத்தி மூணு இந்த சத்யேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருடைய சகோதரர் சரிங்களா மூத்த சகோதரர் சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது ஆங்கில இராணுவத்தினுடைய வலிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா காலற்படை பீரங்கப்படை இதெல்லாம் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாஸ்டிக் போரில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்திருக்கு இந்த போரில் ஐரோப்பிய காலற்படை சேர்ந்தவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இருக்காங்க அதேமாரி ஐரோப்பிய பீரங்கிப்படை சேர்ந்தவங்க வந்து நூறு பேர் சரிங்களா காலற் படை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் பீரங்கப்படையை வந்து நூறு பேர் வந்து இருந்திருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்க பீரங்கப்படைகள் வந்து நூறு பேர் காலற் படை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் எப்போனா பிளாசி போர் நடந்தப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த வருஷத்தில் சரிங்களா அதேமாரி மாலுமிகள் அப்படின்னா இது இவங்க ஒரு ஐம்பது பேர் இந்திய சிப்பாய்கள் வந்து ரெண்டாயிரத்தி நூறு பேர் இருந்திருக்காங்க இந்திய சிப்பாய்கள் அதுக்கப்புறமா வங்காளத்தில் இருந்த ஆங்கில இராணுவம் அப்படிங்கிறது ஆறாயிரம் பேர் வந்து இருந்திருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து எந்த எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப டெப்த்தாக கேட்குற மாரி இருந்தால் குரூப் ஒன் குரூப் டூ இந்தமாதிரி எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக இந்தமாரி கேட்பாங்க குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சரிங்களா ரொம்ப பேஸிக்காக தான் கேட்பாங்க குரூப் ஃபோர் எக்ஸாமில் அதனால் பயப்பட தேவையில்ல சரிங்களா அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்திய இராணுவத்தில் எவ்வளோ மூணு லட்சத்தி பதினோறாயிரத்தி நானூறு வீரர்களில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வீரர்கள் வந்து இந்தியர்களாக இருந்திருக்காங்க சரிங்களா இது வந்து குரூப் ஒன் குரூப் டூ அந்தமாதிரி வந்து கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா உயர் பதவி அலுவலர்கள் அனைவரும் வந்து ஆங்கிலேயர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது பாருமே வங்காளத்தினுடைய வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச தேச நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய முதல் நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா சர் எலிஜா இம்பே இவர் தான் உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய முதல் நீதிபதி சரிங்களா கேட்டு வச்சுருவாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா வங்காளத்தை சேர்ந்தவர் சரிங்களா அடுத்தது மதராஸ் உயர் நீதிமன்றத்தினுடைய முதல் இந்திய தலைமை நீதிபதி சார் யார் திருவாரூர் முத்துசாமி அப்படிங்கிறவர் முத்துசாமி அப்படின்னு இவர் தான் நம்ம ம மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஐகோர்ட்டினுடைய முதல் இந்திய தலைமை நீதிபதி சரிங்களா முத்துசாமி திருவாரூரை சேர்ந்தவர் சரிங்களா நோட் பண்ணி வச்சு அடுத்து பாருங்கள் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஹைதராபாது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஹைதராபாத் தான்ச்சு அது அதுக்கப்புறம் அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்திய அரசுகள் தஞ்சாவூர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுலேயே ஏற்றுக்கிட்டாங்க அதேமாதிரி அயோத்தியை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுலேருந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க துணைப்படை இதெல்லாமே சரிங்களா அடுத்தது பேஸ்வா பேஸ்வா ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் அதேமாதிரி போன்சிலே ஆயிரத்தி எட்நூற்றி மூணு சரிங்களா அடுத்தது குவாலியர் கோவாலியர் ஆயிரத்தி எட்நூற்றி நாலு அடுத்தது இந்தூர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு அடுத்தது ஜெய்ப்பூர் மற்றும் உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் ஜெய்ப்பூர் உதய்பூர் ஜோத்பூர் இது எல்லாமே ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் சரிங்களா துணைப்படை திட்டத்தை வந்து ஏற்றுக்கிட்ட வருடங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா கேட்டு வச்சுருவாங்க அடுத்தது வாரிசு இழப்பு கொள்கையின் மூலம் டல்ஹ்சி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகள் டல்ஹ்சி பிரபு டல் ஹவுசி பிரபு அப்படின்னாலே டல்லாக இருக்கும்போது சில பகுதிகளை வந்து அவர் வந்து இணைச்சிக்கிட்டு இருப்பார் சரிங்களா அது என்னென்ன பகுதிகள் சரிங்களா அப்படின்னா வச்சுக்கோங்க சதாரா அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு ஜெய்ப்பூர் ஜெயத்பூர் அப்படிங்கிறது ஜெய்ப்பூர் மற்றும் சாம்பல் சம்பல்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது சதாரா அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மற்றும் சம்பல்பூர் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது சரிங்களா அடுத்தது பகத் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அடுத்தது உதய்பூர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜான்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு மற்றும் நாக்பூர் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்தந்த பகுதிகளை அவர் வந்து இணைச்சிக்கிட்டார் சரிங்களா வருஷம் அப்படியே லைனாக வருது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது ஐம்பது அப்புறம் என்னது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி லைனாக வருது வருது சரிங்களா அந்தந்த இடத்துக்கு நேராக அந்த இயர்போர்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே இந்த லெசனில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய சக நண்பர்களுக்கும் டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலுடன் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பு சிவா நன்றி வணக்கம் மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்குங்க சரிங்களா விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்